மருத்துவ செக்மெண்ட்ல இயற்கை மருத்துவரான டாக்டர் மதுரம் அவர்கள் சீமை சுரைக்காய் பத்தின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு சொல்ல இருக்காங்க. ஆமா, தமிழ்ல சீமை சுரைக்காய்ன்னு சொல்லப்பற இந்த காய் வெளிநாடுகள்ல சுக்கினி சுக்கினி அப்படின்னு சொல்லுவாங்களாம். மலை பிரதேசங்களில் விளையும் இந்த காயின் மகத்துவத்தை பத்தி இயற்கை மருத்துவர் மதுரம் நிறைய விஷயம் சொல்ல வர்றாரு, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அன்பான சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது ஒரு காய். அந்த காய் என்னன்னா இதுதான். இது வந்து தமிழில் சீமை சுரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா இது மேலை நாடுகளிலலாம் சுச்சினி அப்படின்னு பேர். இது ஸ்போக்கனில் சுக்கனி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் இதை சுக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் இது பேர் சுச்சினி. இது தமிழில் சீமை சுரக்காய். இதோட பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் B6, B2 இப்படி விட்டமின்ஸ் நிறைந்தும் தாது உப்புக்கள் நிறைந்தும் காணக்கூடிய ஒரு காய். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும். இந்த ரெண்டு கலரில் நம்ம எளிதில் வாங்கலாம், பார்க்கலாம். இது நம்ம ஹில் ஸ்டேஷன்களில் இதை எளிதில் விளையக்கூடியது. இன்றைக்கி சிட்டிலலாம் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய். ஆனால் இந்த காயோட பலன் தெரிஞ்சால் தானே நம்ம இதை பயன்படுத்த முடியும். என்ன நேர்களே, இப்போ இதோட பயனை பார்க்கலாமா? இது வந்து போலேட் இருக்குது. போலேட் இருக்குன்னா கருவுற்ற தாய்மார்கள் இதை சாப்பிட்டா அந்த கரு வளர்ச்சிக்கு நல்லது. அதாவது குழந்தை உடல் ஊனம் இல்லாமல் பிறக்க போலேட் சத்து ரொம்ப அவசியம். அந்த சத்து இதில் இருக்கிறதுனால கருவுற்ற தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் இதை தினந்தோறும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடுவது? இதை எடுக்கிறோம், கழுவுறோம், கட் பண்ணுறோம், சும்மா கடிச்சு சாப்பிட்றோம். வெள்ளரிக்காய் மாதிரி குக்கும்பர் அவ்வளோதான், சமைத்தும் சாப்பிடலாம். ஆனால் அதை விட சிறந்தது சமைக்காமல் பச்சையாக ஒரு வெண்டைக்காய் சாப்பிட்ற மாதிரி, ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி, ஒரு வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிடலாம். அதே டேஸ்ட்டாக இருக்கும், வெள்ளரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் சாஃப்டாக இருக்கும், சீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு என்ன காமிக்கிற பாரு. அதனால் ரொம்ப எளிதில் நல்லா கடித்து சாப்பிடலாம். என்ன கழுவிட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். இதோட பலன்கள் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உடலில் இருக்கிற கொலஸ்ட்ராலை, கெட்ட கொலஸ்ட்ராலை எடுத்து விடும் தன்மை இந்த சுச்சினிக்கு உண்டு. அடுத்தது பார்த்தோன்னா நல்ல கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணும். அப்போது ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடணும். அது மாத்திரமா டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் இதை வந்து 1-2 சாப்பிடலாம், வயிறு ஃபுல்லாகிடும். இன்னொரு ஒரு ரகசியம் இதில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த காயை சாப்பிடும்போது பசியை குறைக்கும் தன்மை இதில் உள்ளது. அது யாருக்கு முக்கியம்? இப்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்கும், நிறைய சாப்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? சுகர் அதிகமாகிடும். அதை தடுக்க இந்த காயை, இந்த சுக்கினியை நம்ம பச்சையாக தினந்தோறும் ஒன்று சாப்பிட்டோன்னா உங்களுக்கு சுகரும் கண்ட்ரோல் வரும், ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு, பலகீனம் இருக்காது. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது அதிக இரத்த அழுத்தம். இன்னைக்கு பிபி சும்மா பேசும்போதே சொல்லுவாங்க, என்னப்பா அவர் பிபி பார்த்தியா, ஒரே டென்ஷனாக இருக்காரு. நம்ம பேசுகிறோம்ல, அதிக இரத்த அழுத்தம்னா அவங்களுக்கு கோபம் வரும், ரொம்ப காரம் புளிப்பு உப்பு சாப்பிடணும்னு தோணும், நல்லா வறுத்தது பொறித்தது வாய்க்கு நல்ல ருசியாக சாப்பிடணும்னு தோணும். அப்படிலாம் சாப்பிட்டா பிபி அதிகமாயிடும். பிபி அதிகமானால் அடுத்தது என்ன ஆகும்? பக்கவாதம் கூட வர நேரிடும். அதனால் அவங்கெல்லாம் இதை தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நல்லது. மூட்டு வலி நோயாளிகளுக்கு நல்லது, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு நல்லது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி உடல் பருமன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க, சோம்பேறித்தனம் இருக்கும், பசி மாத்திரம் நிறைய எடுக்கும், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போது இதை வந்து காலை உணவாக ரெண்டு
ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெண்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பசியை எடுக்காது. அது இல்லாமல் குட் கொலஸ்ட்ராலை மாத்திரம்தான் வச்சுக்கோ, மெயின்டைன் பண்ணும். பேட் கொலஸ்ட்ராலை எடுத்துறதுனால நீங்கள் உடல் பருமன் குறைய, ஏன்னா இன்றைக்கி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால எக்கச்சக்கமான பிரச்சனை, பீரியடு சரியாக வராது, உடல் பருமன் ஏறிட்டே போகும். ஆணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உடல் பருமன் அதிகம். உடல் பருமன் அதிகம்னால பார்த்தோன்னா மூட்டு வலி, சர்க்கரை வியாதி, அதிக ரத்த அழுத்தம், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். அதனால் உடல் பருமன் ஒன்று நம்ம முதல்ல சரி பண்ணணும். அப்போது உங்களுக்கு இது போன்ற உணவுகளை நம்ம சாப்பிட்டோன்னா, உணவே மருந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்ததே மருந்து. இப்போது அறுசுவை உணவு, அதில் கசப்பு துவர்ப்பு நம்ம சாப்பிட்றதில்ல, அதனால் அதுதான் மறந்தது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் மருந்து எப்படி கொடுக்குறாங்க, கசப்பாக தானே கொடுக்குறாங்க. அந்த கசப்பையும் துவர்ப்பையும் உணவுலேயே நம்ம டெய்லி சாப்பிட்டோன்னா உங்களுக்கு இது போன்ற நோயே வராமல், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவு, சாரி, நோய் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டாலே நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வம் வாழலாம். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சுச்சினி பற்றி பார்த்தோம். மேலும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன காயான சீமை சுரக்காயில என்னென்ன சத்து இருக்குன்றத பத்தி ரொம்பவே அழகா எடுத்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா, போலியோ நோய் ஒழிக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. ஆனா குழந்தைகள் கருவில் இருக்கும்போது தாய்மார்கள் இந்த சீமை சுரக்காயை சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தை பிறக்கும் போது எந்த ஒரு ஊனமும் இல்லாம பிறக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா சொன்னாங்க இயற்கை மருத்துவர் மதுரை.